மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே டெல்லியில் மத்திய அரசு மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் இடையே 7வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டறியலாம். விக்னேஷ் முத்து, 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. விவசாயிகள் தரப்புல என்ன கோரிக்கைகள் முன்வைத்துட்டு வர்றாங்க? மத்திய அரசு தரப்பிலிருந்து ஏதாவது அவர்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிலவரம் தம்பி தமிழரசன், இந்த வேளாண் சட்டங்களை ரத்து செய்வதற்கு ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லி உள்ளிட்ட பல இடங்களில் விவசாயிகள் போராட்டம் 40வது நாளை இன்றைய தினம் எட்டியிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் தற்பொழுது டெல்லி விஞ்ஞான் பவனில் மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தற்பொழுது 40க்கும் மேற்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். முதலாவதாக தற்பொழுது டெல்லியில் நிலவும் கடுமையான குளிர் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் கிட்டத்தட்ட 60 விவசாயிகள் உயிரிழந்திருப்பதாக பாரதிய கிஷான் சங்க தலைவர் இன்றைய தினம் காலை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக வேளாண் சங்க பிரதிநிதிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் 2 நிமிடங்கள் இந்த விவசாயிகளின் மறைவிற்கு தற்பொழுது அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்துதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலாவதாக விவசாயிகள் இந்த 60 விவசாயிகளின் குடும்பத்திற்கும் அரசு வேலை மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். கடந்த முறை ஏற்கனவே மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது போன்று அந்த விவசாய பயிர் கழிவுகளை எரிக்கப்பட்டதற்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், அதே நேரத்தில் புதிய மின்சார திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தின விவசாயிகளின் கோரிக்கை என்பது சிறிய சிறிய கோரிக்கைகளை எல்லாம் மத்திய அரசு ஏற்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவதற்கு இன்றைய நடைபெறும் இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் உடன்பாடு எட்ட வேண்டும், இதற்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்க வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தை நாளை மறுநாள் முதல் மிக தீவிரமாக முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர சிங் தோமர் இதற்கு பதிலளித்தது போன்று குறிப்பாக விவசாயிகளின் கோரிக்கைகளை நாங்கள் முதலாவதாக பரிசீலனை செய்கிறோம், ஆனால் அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவது என்பது இயலாது என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இருந்தாலும் பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தம்பி தமிழரசன், ஏற்கனவே 6 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று அதுல முடிவு எட்டப்படாமல் இடுபறி நீடித்தது. இன்னைக்கும் அந்த 3 வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளோட விவசாயிகள் போறாங்க. இதுல ஏதாவது சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ரெண்டு தரப்புமே உறுதியா இருக்கிறதுனால என்ன விதமான முடிவுகள் வரும், இல்ல சுமூகம் எட்டப்படுமா, எப்படி பார்க்கலாம் விக்னேஷ்? குறிப்பாக விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக நீங்கள் குறிப்பது போன்று அந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இல்லை என்று திட்டவட்டமாக ஏற்கனவே மத்திய அரசு பலமுறை தெரிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி கூட இந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவதற்கான எண்ணம் எங்களிடம் இல்லை என தெரிவித்திருக்கார். இதே ஒரு அம்சத்தை தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுதும் மத்திய அமைச்சர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு என்னென்ன அம்சங்கள் இந்த 3 சட்டங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான தெளிவுகளை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். குறிப்பாக அந்த மேக்சிமம் சேல் பிரைஸ் என்று அழைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்வதற்கான ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என்று மத்திய அரசு சார்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் நிறைவடைந்தாலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் இதனை முன்னேற்றி செல்வதற்கான ஒரு அங்கீகாரமாக நாங்கள் எடுத்து செல்வோம் என்று மத்திய அரசு சார்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தம்பி தமிழரசன், விக்னேஷ் முத்து தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.